கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 2. எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வ ஞானமுள்ள சிருஷ்டிகர் ஒருவர் உண்டென்று நிரூபித்தல், பக்கம் 30. மனிதன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பே இப்போது இருக்கும் பல்வேறு வகையான உயிரினங்களின் உற்பத்திக்கு காரணமாயிருந்த தாவர விலங்கினங்கள் அழிந்து போயிருக்க கூடும். பூமிக்கு அடியில் மிக ஆழமாக உள்ள அம்மாதிரியான உயிரினங்களின் எலும்புக்கூடுகளும் கல் ரூபமாக மாறின தாவரங்களும் இக்கொள்கையை ஆதரிக்கின்றன. இக்கொள்கையானது மற்ற உயிரினங்கள் பொதுவாக பரிணாம வளர்ச்சி அடைந்ததை போல் மனிதன் தோன்றாமல் அவன் வேதத்தின்படி தேவனுடைய நேரடியான பரிபூர்ண சிருஷ்டியாகவும் சிருஷ்டிகருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டவன் என்பதை மறுக்கவும் தள்ளிவிடுகிறதும் இல்லை. இக்கொள்கையானது வேதத்தின் கோட்பாடுகளை உறுதி பண்ணுகிறதா இருக்கிறது. எவ்வாறெனில் இயற்கையும் கூட உருவாவதற்கு ஒரு புத்தியுள்ள சிருஷ்டிகர் உண்டு என்பதையே போதிக்கிறது. மனித அறிவின்படி எல்லா விஷயத்திலும் இயற்கையானது ஒரு ஒழுங்கிற்குள் உண்டாவதற்கு சிருஷ்டிகர் காரணமாக இருக்க வேண்டும் என மனித அறிவின்படி யோசிப்பது உண்மை என்றாலும், இந்த மிகவும் நுணுக்கமான இயற்கை அமைப்புக்கு பின்னால் சர்வ ஞானமும் சர்வ வல்லமையும் உள்ள தேவன் இருக்கிறார். நம்மை சுற்றி உள்ளவை மாத்திரமல்ல, நமக்குள்ளேயே உள்ளதான, அதாவது நாமே வியக்கத்தக்கதான, புரிந்து கொள்ள முடியாத, நம்முடைய உடலிலும் மனதிலும் உள்ளதான சக்தியுமே புத்தி அறிவுள்ள சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது. நாம் இயற்கை என அழைப்பதையும் இவரே வடிவமைத்து உருவாக்கியுள்ளார். அவரே இயற்கையின் சட்ட திட்டங்களை உருவாக்குவதுடன் அதிலுள்ள அழகையும் ஒற்றுமையையும் பார்த்து நாம் அவரை புகழுகிறோம். இவரே நம் புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத ஞானத்தினால் அண்ட சராசரத்தை திட்டமிட்டு தம் வல்லமையினால் அவைகளை தாங்கி வழி நடத்தி வருவதால் இவரையே தொழுது வணங்குகிறோம். இவ்வளவு வல்லமை உள்ள தேவன் ஒருவர் உண்டென்று உணர்ந்து கொள்கிற யாரும் அதற்கேற்ப அவர் சிநேகமும் அன்பும் உள்ளவர் என்பதை உணராவிடில் அவரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் பயமும் திகிலும் அடைய வேண்டியதா இருக்கும். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும் அவர் வல்லமையும் ஞானமும் உள்ளவர் என்றும் நாம் எதிலிருந்து அறிந்து கொள்கிறோமோ அதே உண்மையின் மூலம் அவருடைய அன்பையும் அறிந்து கொள்ள முடியும். அவர் நம்மை விட அளவிட முடியாத வல்லமையும் ஞானமும் உடையவர் என்ற முடிவுக்கு தள்ளப்படுகிறோமோ அதே போல அவருடைய சிருஷ்டிகளில் மிகவும் உன்னதமான சிருஷ்டியை விட மேலானவர் என்ற முடிவுக்கும் அறிவுபூர்வமாக தள்ளப்படுகிறோம். ஆகவே மனிதர்கள் மத்தியில் வெளிப்படும் மிகப்பெரிய அளவிலான அன்பும் நீதியும் சிருஷ்டிகரின் முன்பாக மிக குறைவானதாக இருப்பதோடு மனிதனுடைய ஞானமும் வல்லமையும் மிக மிக குறைந்ததே. இப்படியாக மகா சிருஷ்டிகருடைய குணநலன்களை நம்முடைய மனக்கண்ணால் உணர முடியும். அவர் ஞானமும் நீதியும் அன்பும் வல்லமை உள்ளவராகவும் அவருடைய மிக உன்னதமான எந்த சிருஷ்டியிலும் காணப்படும் இக்குணங்களை விட அவருடைய குணநலன்கள் அதற்கு மேலாக அளவிட முடியாததாக அவசியம் இருக்க வேண்டும். மேலும் மகா மேன்மையான குணநலன்களை உடைய தேவன் ஒருவர் உண்டு என்ற அளவிற்கு அறிவிற்கு ஏற்புடைய முடிவுக்கு வந்த பின் அவரிடமிருந்து நாம் என்ன எதிர்பார்க்கலாம்? பதில் என்னவெனில், அப்பேற்பட்ட குணநலன்களை உடையவராய் இருக்கும்போது அவைகளை செயல்படுத்தி உபயோகப்படுத்துவதே ஆகும். தேவனுடைய வல்லமையானது அவருடைய சுபாவத்திற்கேற்றாற்போல் ஞானமாக நீதியாக பலனளிக்கும் வகையில் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய வல்லமையானது எவ்வகையில் பயன்படுத்தப்பட்டாலும் அவருடைய சுபாவத்திற்கும் குணநலன்களுக்கும் எப்போதும் ஒத்துப்போவதோடு அவருடைய அளவில்லா ஞானத்திற்கும் ஏற்புடையதான் இருக்கும். பூமியில் உள்ள பல வகையான சிருஷ்டிகளையும் உண்டாக்கப்பட்டிருக்கிற எண்ணிலடங்கா உலகங்களையும் நாம் பார்க்கும்போது தேவனுடைய குண லட்சணங்கள் அனைத்தும் உபயோகப்பட்டிருப்பதற்கு வேறொரு சாட்சி இருக்க முடியுமா? அது மாத்திரமல்ல,
தேவனுடைய ஞானத்தையும் நீதியையும் வல்லமையையும் அன்பையும் புரிந்து அவருடைய எல்லா சிருஷ்டிப்பின் வேலைகளையும் போற்றக்கூடிய சக்தி உடையவனாக புத்தி அறிவுள்ளவனாக மனிதனை சிருஷ்டிக்கும் போதும் அவருடைய குணநலன்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பதற்கு மேல் வேறொரு சாட்சி இருக்க முடியுமா? நமக்கு தெரிந்த உண்மையின்படி மேல் சொன்னவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.